குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா மிக்டூரிஷன் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். மிக்டூரிஷன்னா ஒன்னு இல்லை, ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் யூரின் ஃப்ரம் தி யூரினரி பிளாடர் அப்படிங்கிறோம். இந்த யூரினரி பிளாடர் இங்க இருக்கு, கிட்னி இருக்கு, கிட்னிலேருந்து யூரேட்டர் மூலமா வந்து என்ன வந்துருது அப்படின்னா யூரின் வந்து ஃபில்டர் ஆகி இங்க யூரின் இருக்கு. இந்த யூரினரி பிளாடர்லேருந்து எப்படி இந்த யூரின் வந்து ரிலீஸ் ஆகுது அவுட் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா என்ன அப்படின்னா மிக்டூரிஷன் அப்படின்னு பேர். த ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு அர்த்தம். என்னென்ன ப்ராசஸ் மூலமாக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் மூலமாக அந்த யூரின் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த யூரினரி பிளாடர், இந்த யூரினரி பிளாடரில் யூரின் எப்படி இருக்கு, யுரேத்ரா இருக்கு. இந்த யூரினரி பிளாடர்ல, இப்ப இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், இந்த யூரினரி பிளாடர்ல யூரின் ஒரு 300 to 400 ml வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, 300 to 400 ml வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ரிசப்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் ரிசப்டார் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெச் ரிசப்டார் என்ன பண்ணும் அப்படின்னா சிஎன்எஸ், அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக்னல் கொடுக்கும். இந்த நியூரல், இந்த சென்சரி நியூரான் மூலமா என்ன கொடுக்கும் அப்படின்னா சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த சென்சரி நியூரானுமா சிக்னல் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மோட்டார் நியூரான் மூலமா எங்க இந்த ஸ்ட்ரெச் ரிசப்டார் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா கண்ட்ராக்ட் ஆகும். ஸ்ட்ரெச் ரிசப்டார் கண்ட்ராக்ட் ஆகும், கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த 300 to 400 ml யூரின் ஃபில் ஆன உடனே உடனே நியூரான், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்து சிக்னல் போகும், சென்சரி நியூரான் மூலமாக போகும். சென்சரி நியூரான் மூலமாக போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே யூரினரி பிளாடரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெச் ரிசப்டார் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிக்னலை சிஎன்எஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மோட்டார் நியூரான் மூலமா, மோட்டார் நியூரான் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி வாட் பிளாடர். என்ன கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், என்னது ஸ்மூத் மசில்ஸ், அந்த ஸ்மூத் மசில்ஸ்ல என்ன இருக்கு, ஸ்பிங்டர் மசில்ஸ், ஸ்பிங்டர் மசில்ஸ் அப்படிமோ. அதுல ரெண்டு விதமான ஸ்பிங்டர் மசில் இருக்கு, ஒன்னு வந்து இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில், எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில் அப்படிமோ. அந்த இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில் வந்து க்ளோசஸ் பாசிவ்லி, பாசிவ்லி க்ளோஸ்டு, அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் மசில் இஸ் ரிலாக்ஸ்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா யூரின் வந்து அவுட் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறோம். இது வந்து இந்த இந்த ஸ்மூத் மசலுடைய சிக்னல் எங்கேருந்து வருது அப்படின்னா சொமேட்டிக் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம், சொமேட்டிக் நியூரான். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லைங்க, ஆனால் என்ன கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூரினரி பிளாடரில் 300 to 400 ml யூரின் ஃபில் ஆன உடனே ஸ்ட்ரெச் ரிசப்டார் சென்ட் அ சிக்னல் அப்படிங்கிறது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா சிஎன்எஸ்க்கு போன உடனே மோட்டார் நியூரான் மூலமா இந்த ஸ்ட்ரெச் ரிசப்டார் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்டர்னேட் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி ஸ்மூத் மசில் ஆஃப் தி பிளாடர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மிக்டூரிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மிக்டூரிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த இதுதாங்க வந்து இந்த மிக்டூரிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ என்ன படிக்க போறோம் நெக்ஸ்ட்னா கம்போசிஷன் ஆஃப் த யூரின்ங்கிறது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க. ஸோ கம்போசிஷன் ஆஃப் தி யூரின்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா யூரின் வந்து 1 to 1.5 liter பர் டே வந்து எக்ஸ்கிரீட் ஆகும், 1 to 1.5 liter per day எஸ்கிரீட் ஆகும். அந்த யூரின்ல என்ன இருக்கு, pH என்ன அப்படின்னா அரவுண்ட் 6. இப்போ இந்த 6 pHங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், இது ரொம்ப கேட்பாங்க. இப்போ டயட்ல நம்ம சேஞ்ச் இருக்கு அப்படின்னா 4.5 to 8 வரையும் கூட அந்த pH போகக்கூடும், சேஞ்சஸ் இன் டயட் அப்படிங்கிறோம்.
நெக்ஸ்ட் பாருங்க, யூரின் வந்து ஒரு எல்லோ கலரா இருக்கும். இந்த எல்லோ கலருக்கு காரணம் என்ன அப்படின்னா யூரோக்ரோம் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூரோக்ரோம் பிக்மெண்ட்னால என்ன நடக்கும் அப்படின்னா எல்லோ கலரா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த யூரின்ல 25 to 30 grams ஆஃப் யூரியா இஸ் எக்ஸ்கிரீட்டட். இது ரொம்ப முக்கியம். ஸோ 1 to 1.5 liter per day, pH, அப்புறம் yellow color, யூரோக்ரோம் பிக்மெண்ட், அதுக்கப்புறம் 25 to 30 grams ஆஃப் யூரியா இஸ் எக்ஸ்கிரீட்டட் பர் டே அப்படிங்கிறோம். இதை கிளினிக்கல் அனாலிசிஸ்க்கு கம்போசிஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த யூரின்ல குளுக்கோஸ் நிறைய இருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷன் பேர் வந்து கிளைகோசூரியா அப்படிமோ. கீட்டோன் பாடிஸ் நிறைய இருந்தது, கீட்டோன் பாடிஸ் நிறைய இருந்தது அப்படின்னா கீட்டோன்யூரியா அப்படிமோ. இந்த ரெண்டு கண்டிஷனும் எதனால வருது அப்படின்னா டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த யூரின் அனாலிசிஸ்ல நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த சேஞ்சஸ் இருக்கும், எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸோ எக்ஸஸ் ஆஃப் கீட்டோன் பாடிஸோ இருந்தது அப்படின்னா இது வந்து யூரின் அனாலிசிஸ்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சு வெதர் த பேஷண்ட் இஸ் டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஆர் நார்மல் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் வாட் த மிக்டியூரேஷன், த ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் யூரின் ஃப்ரம் யூரினரி பிளாடர், தட் ப்ராசஸ், சீக்வன்ஷியல் ஈவெண்ட் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் யூரின். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இதில் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. வென் ஐ டிஸ்கஸ் அபவுட் தி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரிய வரும். Thank you.